இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்மையான ஹேர் பேக், சூப்பரான ஹேர் பேக், சூப்பர் ரிசல்ட் தரப்போகிற ஒரு ஹேர் பேக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஹேர் பேக்கில் நம்மளோட ஹேர் லாஸையும் குறைச்சி புதுசாகவும் முடிய வளர வைக்கக்கூடிய செம்மையான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஹேர் லாஸ் கம்மியாகும், அதுக்கப்புறமா உங்களுக்கு புதுசாக முடி வளர்ந்து இருக்கிற முடியும் நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ தனித்தனியாக ஹேர் பேக் போடாமல் ஒரே ஹேர் பேக்லேயே 2-in-1 ரிசல்ட்டை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்மையான ஹேர் பேக், சூப்பரான ஹேர் பேக், சூப்பர் ரிசல்ட் தரப்போகிற ஒரு ஹேர் பேக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா 2-in-1 ரிசல்ட் தரக்கூடிய ஒரே ஒரு ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹேர் பேக்கை ரொம்ப சிம்பிளாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், எல்லா ஹேர் டைப்லவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லோரும் கேட்குறது கர்லி ஹேராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாமா, தாராளமாக நேச்சுரல் ஹேர் பேக்கை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனி லுக்கு உங்கள் முடிக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தால் கூட சரி பண்ணி தரும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது வெயில் காலத்தில் வெளியே போகணும்னு ஆசையாக இருக்குது, வெளியே போனால் ரொம்ப ஸ்பிளிட்டன்ஸ் வருது, முடியெல்லாம் ட்ரை ஆகுதுன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக இதில் நான் சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட்டே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லா விதமான ஹேர் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி உங்களுக்கு புதுசாகவும் முடியை வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்னோட முடியை நீளமாக வளர வைக்கிறதுக்கு நான் இந்த 3 வருஷமாக உங்கள் முன்னாடியே கண் கூட யூஸ் பண்ண ஹேர் பேக்ஸ் தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் எல்லா ஹேர் பேக்கையும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. மாதத்தில் 2 ஹேர் பேக்கு சூஸ் பண்ணி அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். மாதத்துக்கு 1 தடவை மட்டும் நீங்கள் ஹேர் பேக்கை மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கலாம். ஸோ ஹேர் பேக்கை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் முடி வளரும், முடி கொட்டுறதும் நிற்கும் அப்படின்றதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா 3 வருஷமாக நம்மளோட சேனலில் நான் எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். என் முடியோட லென்த்தும் குறையலை, என் முடியோட அடர்த்தியும் குறையல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய வீடியோஸ்க்கு இப்போ இருக்கிற வீடியோஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் என்னோட முடியில தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது கொய்யா இலை தான். எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு, அதனால் வாய்ஸ் லைட்டாக மாறி இருக்கும். கொய்யா இலை எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது நம்மளோட ஹேர் லாஸை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்பில் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, ரொம்ப அரிப்பாக இருக்குது, எனக்கு தலையில் வந்து குட்டி குட்டி பொக்கலமாக வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கொய்யா இலையை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் விட்டமின்ஸ் அப்புறம் ஆன்டி பாக்டீரியல் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி நம்மளோட ஸ்கேல்பையும் நல்லா சுத்தமாக வச்சுக்கும். ஃபஸ்ட்டு கொய்யா இலையை நல்லா எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணி இதை நல்லா ஊற வச்சிடலாம். இது கூட ரெண்டாவதாக யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, அதுதான் முருங்கைக்கீரை. முருங்கை இலையில் நிறைய அயன் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய வலுவழுப்பு தன்மை நம்மளோட ஸ்பிளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கொய்யா இலையை ரெண்டாக பிச்சு சேர்த்துக்கிறேன். கொய்யா இலை ரொம்ப வரப்பாக இருக்கிறதுனால நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக மாறிடும். இப்போது நம்ம உருவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இலையும் ஒரு கையளவு எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸி ஜாரோட சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டையும் அரைக்கிறதுக்கு நான் எக்ஸஸாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து நீம் பவுடர் தான். வேப்பிலையே நான் ஏன் இலையாக எடுக்காமல் பொடியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இலையாக எடுக்கும்போது அதிலேருந்து உங்களுக்கு சாறு கிடைக்கும், அது உங்களோட ஸ்கேல்புக்கு மட்டும்தான் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஹேர் பேக்குக்கு பவுடராக எடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் முடி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறது, பூச்சி வெட்டு மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இது நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். எதுக்காக இந்த பிராண்ட் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும், இது 100% நேச்சுரல், எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. இது ஜிப்லா கவரில் இருக்கிறதுனால ஈஸியாகவும் கேரி பண்ணிக்கலாம். என்னோட ஹேர் லென்த்தை பொறுத்த வரைக்கும் நான் 50 கிராம் அளவுக்கு அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது பை ஒன் கெட் ஒன் சேல் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி அந்த லிங்க்ல போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை கொய்யா இலைச்சாரை ஒரு துணியில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேப்பிலை பொடியோடு சேர்த்து நல்லா கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட அடுத்ததாக நான் சேர்க்க போகிறேன் ஃபைனல் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, அதுதான் முட்டை. முட்டையை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஸ்பிளிட்டன்ஸை கம்மி பண்ணும், ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், அதே மாதிரி முடிக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொடுக்கும். ஸோ முட்டை, ஒரு முட்டை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்க்கும்போது இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப ட்ரையாக நமக்கு கொடுக்காது, அதே மாதிரி முடியும் ஹேர்
ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இப்போ நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட முடியில் நல்லா எண்ணெய் வச்சு சிக்க எடுத்துக்கிடணும். அதுக்கு முடியை இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு மேலேருந்து முடியோட எண்டு கீழே வரைக்கும் நல்லா சிக்க எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹேர் பேக்கை டாப் டு எண்டு வரைக்கும் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி முன்னாடியே சிக்க எடுத்துட்டோம் அப்படின்னா ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு சிக்கும் விழாது, ஹேர் லாஸும் ஆகாது. இந்த மாதிரி சிக்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் மொதல் நாளே நைட்டு நல்லா ஆயில் வச்சு பின்னி மடித்து கட்டிட்டு தூங்கிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு சிக்கே வராது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹேர் பேக்கை கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் இருந்து தான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். முடியை ரெண்டாக பிரிச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்பில் நல்லா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு முடியை குட்டி குட்டி பார்ட்டிஷனாக பிரித்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ஏன் ஸ்கேல்பில் மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஹேர் லாஸை கம்மி பண்ணுறதுக்கும் ஸ்கேல்பை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் முதல்ல உங்களோட ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணுங்க. இவ்வளோ திக்காக இருக்கிற ஹேர் பேக்கை ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணால் கோல்ட் ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதில் துளி கூட கோல்டே ஆகாது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுறதுமே குறையும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரித்து உங்களோட ஸ்கேல்பில் மட்டும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹேரில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக உங்கள் முடியை எடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஹேர் பேக்கை கொண்டு போய் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சைடு அப்ளை பண்ண மாதிரியே இன்னொரு பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹேர் பேக்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இதை ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களோட ஹேர் பேக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்புவோ சிக்கக்காயோ யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறதையும் இந்த மாதிரி உங்கள் தலை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு அப்புறமா போய் குளிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முடியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுடர் டைப் ஹேர் பேக் யூஸ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலே கொடுக்கலை. ஏன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் அந்த மாதிரி முருங்கை இலை சாறு, அப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ண முட்டை, இது எல்லாமே நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியை திக்காகவும் மாற்றி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.